ஃபேவரட் வேவை தான் உடச்சி பிரித்து என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வேவ். இது எப்படி உடச்சி பிரிக்கிறதுன்னு எனக்கும் மனசு வரல. சரி உடச்சிடலாமா? உடச்சிடலாம், வேறு வழி இல்லை. எந்த டூல் சரியாக இருக்கும் பார்த்தேன், அவ்வளோ நான் உடைக்க போகிறதுலாம் இல்லை. ஸோ இது நம்ம ஜஸ்ட் வந்து உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு தானே பார்க்க போகிறோம். உடச்சாலும் அப்படி தான் இருக்கும், உடைக்கலைனாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு ஸ்க்ரூ வச்சு கழட்டலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்கள். அப்போலாம் ஆல்ரெடி உள்ளே போயாச்சு, ஜஸ்ட் இப்போ கழட்டலாம். எது நடந்தாலும் நல்லதுக்கே நடக்கட்டும், ஒன்றும் ஆயிடக்கூடாது. பேக்கு இப்போ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கலாம். இங்கே சில ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்க்ரூஸ் தான் நம்ம கழட்டணும். இப்போ இன்னும் இவ்வளோ டைட்டாக இருக்குது, ரொம்ப டைட்டாக செஞ்சுருக்காங்க மேனுஃபேக்சரிங்கு. இது எப்படியோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஒரு வழியாக நம்ம லேயரோட ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டோம், ரொம்ப டைட்டாக இருந்தது. அதனால் நான் மாற்றி மாற்றி ஏகப்பட்ட ஸ்க்ரூ வச்சு ட்ரை பண்ணேன். ஸோ இப்படி நம்ம இந்த லேயரோட ஃபஸ்ட்டு இந்த இதான் இந்த லெப்படு, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. வா, செம்மையாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது இந்த பார்ட் மட்டும். இதுலேயும் இங்கே சில ஸ்க்ரூஸ் இல்லை, ஏதாவது ஒரு இது மாதிரி தந்திருக்காங்க பாருங்க. ஐயோ, ஸ்ப்ரிங்கெல்லாம் இருக்குது, ஸ்ப்ரிங்கெல்லாம் பத்திரமா இருக்கணும். ஸோ இதை பாருங்களேன், வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ ஓகே கேஸ், நம்ம இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு. மேலே இருக்கிறது லேயருக்கும் மேலே இருக்க பார்ட்டு செம வெயிட்டாக இருக்குது, ஃபுல் மெட்டல் வச்சு செஞ்சுருக்கானுங்க. அடுத்து நம்ம செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு ஸ்ப்ரிங்கு தந்திருக்காங்க, இந்த ரெண்டு ஓட்டையில் இருந்தது பாருங்களேன். இதெல்லாம் பத்திரமா இருக்கணும். ஸோ நம்ம ஓரம் எடுத்து வச்சிடலாம். ஸோ இதாங்க நம்ம செகண்ட் பார்ட். இங்கே பாருங்களேன், இதான் இந்த இதோட வாய், இந்த லெப்பர்ட்ஸோட வாய் பாருங்களேன். இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறையா பேர் பிரித்து எடுக்கலாமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே பார்த்து பண்ணணும், கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட எல்லாமே போயிடும். ஸோ ஓகே கேஸ், இதாங்க நம்ம செகண்ட் பார்ட். அப்புறம் தேர்டு பார்ட், இது நம்ம தேர்டு பார்ட் கைஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தோட பல்லோட இது ஃபஸ்ட் லேயரு, அப்புறம் இது செகண்ட் லேயர். நல்லா பாருங்களேன், இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேற லெவலில் இருக்கு. ஸோ ஓகே கைஸ், நம்ம செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 1, 2, 3, 4th பார்ட் இது. நான் செகண்ட் பார்ட்டுன்ட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க்கு, இது எப்படியோ பிரித்து எடுக்க முடியாது, ஏன்னா டோட்டலாக இது பண்ணியிருக்கானுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட் பயங்கரமான டெஸ்ட்ராய் டிரைவர் தான். ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம்.
இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மக்கள் இந்த பில் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நான் ஏகப்பட்டதாக சொல்ல மாட்டேன். நம்ம சேனல் பிடிச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நீங்கள் டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு தான் சொல்லுவேன். ஸோ வரட்டா. ஸோ இது நான் எதுக்கு இப்படி பிரித்து எடுத்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேப்ளேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த கிளிப்பை பாருங்கள். ஒரு நிமிஷம் ஒரு புளி வந்திருக்கும். இந்த பேப்ளேட்டுக்குள்ளேருந்து புளியாக சிறுத்தையா அது வந்துருக்கும், சிறுத்தை வந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வராது கைஸ் இந்த பேப்ளேட்டுக்குள்ளே. இப்படி தான் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. டே என் பேப்ளேட்டுக்குள்ளே புளி இருக்கடா, என் பேப்ளேட்டுக்குள்ளே ட்ராகன் இருக்குடா அப்படின்னு சுற்றுவானுங்க. அதெல்லாம் இருக்காது, ஜஸ்ட்டு தாய் தான் அதெல்லாம். ஸோ வரட்டா, இதை சொல்கிறதுக்கு தான் அந்த பேப்ளேட்லாம் பிரித்து எடுத்தேன். தமிழில் யாருமே பேப்ளேட் யூடியூபர்ஸ் இல்லை, அதனால தான் நான் போடுறேன் இந்த மாதிரி வீடியோஸ். ஸோ வரட்டா, நிறைய பேர் கேட்கலாம் பேப்ளேட் போட்டால் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. எனக்கு இந்த சேனலே நான் பேப்ளேட் நர்ஃப்க்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் நான் போட மாட்டேன். போட்டால் ஏதாவது அன்பாக்சிங்ஸ் போடுவேன், அதுவும் இல்லாமல் அடுத்த ஒரு அன்பாக்சிங் வருது. ஸோ அது என்னடான்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ வரட்டா,